சென்னையில் ஆவின் பால் விநியோகம் என்பது தற்பொழுது சீராக நடைபெற்று வருகிறது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் ஆவின் பால் விநியோகம் சீராகியுள்ளது. மாதவரம் சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணைகள் முழுமையாக இயங்க தொடங்கின. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிகழ்ச்சி செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். சென்னையில் பெய்த பெருமழையின் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக சென்னையானது கடுமையாக முடங்கும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளம் ஒரு சில இடங்களில் படிப்படியாக வடிய தொடங்கிய நிலையில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கான பணியை தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் மக்களுக்கு மிக மிக தேவையான பாலை விநியோகம் செய்வதற்கான ஆவின் நிறுவனம் பல்வேறு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. நேற்று ஒரு சில இடங்களில் பால் ஆவின் பால் விற்பனை வந்து சீராக்கப்பட்ட நிலையில் இன்றானது அந்த நிலை மேலும் அதிகரித்து பல்வேறு இடங்களில் ஆவின் பால் விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆவின் நிறுவனமானது சென்னையில் 15 லிட்டர் பாலை மழையும் பொருட்படுத்தாமல் விநியோகம் செய்துள்ளதாக அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் நேற்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக நேற்று பல தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்யாத காரணத்தினால் ஆவினின் தட்டுப்பாடு 50 முதல் 60 லட்சம் லிட்டராக உயர்ந்ததாக என்று தெரிவித்திருந்தார். எனவே பிற மாவட்டத்திலிருந்து பால்கள் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் ஆவின் பால் விநியோகமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கும் 52 பால் பண்ணையில் வெள்ளம் சீரடையாத காரணத்தினால் அங்கிருந்து மட்டும் ஆவின் பால் விநியோகம் செய்வது தடங்கள் ஏற்பட்டுள்ளது. அவையும் விரைவில் சீராகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து மாதவரம் பால் பண்ணை, சோழிங்கநல்லூர் பால் பண்ணை உள்ளிட்ட இடங்களிலிருந்து பாலானது சென்னை முழுவதும் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த விநியோகம் செய்யப்பட்டு வரும் பால் தொடர்பான பணிகளை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் இன்று காலை பார்வையிட்டுள்ளார். பார்வையிட்டு இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இன்று அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் விற்பனை ஆய்வு மேற்கொண்டேன். நிலைமை நன்கு சீரழிந்து வருகிறது. வாடிக்கையாளர்கள் பதற்றமடைந்து அன்றாட தேவையை விட பால் அதிகமாக இருப்பு வாங்கி வைக்க வேண்டாம். 52 பால் பண்ணையில் வெள்ளம் வடிந்து சீரழியாத காரணத்தால் அங்கிருந்து விநியோகம் செய்யப்படும் பகுதிகளில் சிறிது கால தாமதம் ஏற்படலாம் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதன்படி பார்த்தோம் என்றால் சென்னைக்கு அருகில் உள்ள இந்த மாதவரம் பால் பண்ணை மற்றும் சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் இருந்து ஆவின் பால் விநியோகமானது தொடர்ந்து சீரான முறையில் நடைபெற்று வருவதாகவும் மற்றொரு பால் பண்ணையில் இருந்து மட்டும்தான் ஆவின் பால் விநியோகமானது இன்னும் சீரடைய அடையவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அச்சமடைந்து அதிக அளவிற்கு பால்களை வாங்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசின் பால்வளத்துறை அமைச்சர் மனோத்தங்கராஜ் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.